அட்டகாசமான அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டது நேரடி மற்றும் இணையவழி செப்டம்பர் ஒன்று முதல் பதினைந்து வரை தொடர்புக்கு செவன் உத்தரவுக்கு எதிராக எந்த உத்தரவும் பிறப்பிக்காதீர்கள் என்று குஜராத் உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளம் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் பாதிக்கப்பட்ட பெண் கருவுற்ற நிலையில் தன் கருவை கலைக்க அனுமதிக்க கோரி கடந்த ஏழாம் தேதி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை எட்டாம் தேதி விசாரித்த குஜராத் உயர்நீதிமன்றம் கருவின் வளர்ச்சி மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க மருத்துவக்குழு அமைத்து அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடல்நிலை கரு வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்த மருத்துவ குழு கடந்த பத்தாம் தேதி அறிக்கையை தாக்கல் செய்தது அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கருவை சாத்திய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பதினொன்றாம் தேதி மீண்டும் விசாரித்த குஜராத் உயர்நீதிமன்றம் வழக்கை பன்னிரண்டு நாட்களுக்கு தள்ளி வைத்தது ஆனால் கடந்த பதினேழாம் தேதி இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக உயர்நீதிமன்ற இணையதளத்தில் பதிவு து இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட பெண் கரு இருபத்தி எட்டாவது வாரத்தை நெருங்குவதாகவும் காரணமின்றி உயர்நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டதாகவும் கூறி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்தார்

பாதிக்கப்பட்ட பெண்ணின் வழக்கை கடந்த சனிக்கிழமை விசாரித்த குஜராத் உயர்நீதிமன்றம் கருவை கலைக்க தடை விதித்தது இந்நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு பெண்ணின் கருவை உச்ச உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வர உள்ள நிலையில் சனிக்கிழமை குஜராத் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது இது தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகரத்னா ஜிஜல் புயன் அமர்வு கூறுகையில் குஜராத் உயர் நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க கூடாது இது அரசமைப்பு தத்துவத்திற்கு எதிரானது என்று குஜராத் உயர்நீதிமன்ற உத்தரவை கடுமையாக சாடினார் அப்போது குஜராத் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் துஷார் மேத்தா குஜராத் உயர்நீதிமன்ற உத்தரவில் எழுத்துப்பிழை ஏற்பட்டதாகவும் அது கடந்த சனிக்கிழமை சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் வாதிட்டார் உத்தரவை திரும்ப பெறும்படி மாநில அரசு சார்பில் உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்